கிளம்பி போலாம் சென்னைக்கு பாப்பாவுக்கு சினிமாவில் நடிக்க மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்குது. அதை போய் ரீதா வந்து வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. வசந்த் வந்து நிறையா முயற்சி பண்ணாங்க இந்த மாதிரி பாப்பா நடிக்க வைக்கணும், அதுக்காக தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரீதா வந்து அது கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் என் குழந்தை வந்து என் கூட தான் இருக்கணும், நான் வந்து சென்னைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முற்றிலும் தப்பு தான். பார்க்குற ஆடியன்ஸ் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளம்பியிருப்பீங்க சென்னைக்கு. இந்த சான்ஸ் வந்து மிகப்பெரிய கஷ்டம் கிடைக்கிறது. அதனால் என் பாப்பா கிடைச்சது கண்டிப்பாக கொண்டு போய் சினிமாவில் நடிக்க வைப்பேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரீதா வந்து அதை மறுத்துட்டாங்க. நான் வந்து கண்டிப்பாக இதை போய் கேட்க தான் போகிறேன். ஏன்னா என் மைண்டில் ரொம்ப நாள் உடுத்திட்டே இருந்துச்சு. ஏன் வந்து ருத்திகா பாப்பாவுக்கு மிகப்பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை போய் தட்டி கழிச்சிட்டாங்களே. நான் வந்து போய் கேட்க போகிறேன். என்னன்னு கேட்க போகிறேன்னா ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கான முயற்சி எடுக்க சொல்லுவேன். ஏன்னா வசந்த் சொல்லி கேட்கல, ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லி கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. வாங்க நான் போய் கேட்போம். நான் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து அதை பற்றி நான் திங்கிங்கில் இருந்தேன். இன்றைக்கி தான் போய் கேட்கலான்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போய் கேட்கலாம். மிகப்பெரிய சான்ஸு, அதை நான் வந்து கண்டிப்பாக ஒத்துக்க வைக்கணும். நான் இப்போ ஒத்துக்க வைக்கிறதுக்காக நான் கிளம்ப போகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வசந்தே. வசந்தேங்க, என்ன ரீதா பாப்பாவுக்கு அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சிருக்குது, நீங்கள் வந்து வேணாம்னு சொல்லிட்டீங்களா? பின்ன பிஸ்கெட்டா? என்ன நினச்சிட்டு இருக்க? பார்க்குற எவ்வளோ பேர் என்னை கேட்டாங்க ஏன் வந்து ருத்திகா பாப்பா நடிக்க வைக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க. அது என்னோட டிசிஷன் இல்லைங்க, ரீதாவோட டிசிஷன் தான் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு வந்து என்னை கேட்குறாங்க நிறைய பேர் ரோட்டில். என்ன பண்றாங்க? வசந்தே, நீங்க சான்ஸே வாங்கி கொடுத்தாலும் நான் அமுச்சுறதா இல்ல. அவளுக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகட்டும். ஏன்டா ஏன்டா, நீ தான் சொல்லி விட்டியா? நீ சொல்லி கேக்கலன்னா உன் தம்பி வர சொல்லிட்டியா? ஒத்துக்கல நடிக்க போறா. என்ன பண்ணுவாங்க
சரி அங்க நான் சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு போறாங்க அப்பா சொன்னாதானே கேட்பாங்க ஏய் அதாவது நீங்க வந்து என்னதான் சொன்னாலும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் இப்போ வந்து நாளைக்கே கிளம்பலாம் அந்த ஸ்டுடியோ நம்பர் கூட ஸ்டுடியோ நம்பர்லாம் நான் தரேன்டா சரி ஆனா இவ ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க அவட்ட கேளு ரீதா ஒத்துக்கும் நீ என்ன பண்றனா ஸ்டுடியோ நம்பர் கூட ரீதா நீங்க வசந்த் சொல்ற மாதிரி கேட்டு தான் ஆகணும் சரிங்களா நீங்க வந்து தேவையில்லாம வந்து கோவப்பட்டீங்கன்னா பாப்பாவோட ஃபியூச்சர் என்ன வருது எனக்கு வந்து அதாவது கோவப்படுறது ஒரு அப்பாவா வசந்த இடத்துல இருந்து பார்க்கும் போது அவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது அம்மா இடத்துல இருந்து ரீதாவை பார்க்கும் போது அவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது எப்பவுமே அப்பா வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அவங்கள அதான் பார்ப்பாங்க எப்பயும் அம்மா பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட நலம் அவங்களோட கேர் ஹெல்த் அதை பற்றி தான் பார்ப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ருத்திகா வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க நம்ம தான் வந்து நடுவில் உப்புந்து இல்லை அந்த சான்ஸ் வந்து முக்கியமான சான்ஸு நீங்கள் வந்து தவறு விட்டுறாதீங்கன்னு சொல்லணும் இப்போ நான் வந்து சென்னைக்கு போகலான்னு இருக்கேன்டா நீங்களும் வாங்க எந்த ஸ்டுடியோவில் வந்து கேட்டாங்க அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டைம் தான் சென்னை கூட்டு போவோம் அங்கே போனால் ஆஃபீஸில் தங்க வச்சுருவாங்க புரியுதா ஒரு ஸ்டுடியோவில் மட்டும்தான் ஷூட்டு வெளியெல்லாம் அவங்க இப்போலாம் எங்கேயுமே ஷூட் எடுக்கிறது கிடையாது அப்புறம் என்ன வந்து நீங்கள் பாப்பா உடம்பு சரியில்லாம் போய் சண்டை போட்டால் எப்படி நான் பாப்பா தூக்கிட்டு போக முடியும் எப்படி பாப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியல தண்ணி பிரச்சனை தண்ணி மாத்தி குடிச்சா இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு ஒரு டக்குன்னு சளி குடிச்சிரும் அங்க போயிட்டு புதுசா ஒரு டாக்டர் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சரி ஓகே இப்ப என்ன ஓகே சொல்றீங்களா இல்ல நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இவ்வளவு நான் சீக்கிரமா ரீதாவை கன்வின்ஸ் பண்ணிடுவேன் ஏப்பா இந்தப்பா இந்தப்பா கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ நீங்கள் அனுப்புகிற நம்பரை வச்சு நான் காண்டக்ட் பண்ண போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையில் இருக்காங்க நான் வந்து மூவ் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் என்ன இது நெக்ஸ்ட்டு வந்து அதையாவது குழப்பிடாமல் பார்த்துங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் அதுக்காக தான் வந்து ஆடியன்ஸ்ட்டு சொல்லிவிட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்தேன் கைஸ் அதுக்காக தான் முக்கியமாக வந்தது கேட்டால் இவங்க வேற ஒன்று சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண தெரியல இவங்க சான்ஸ் வந்து தட்டிகளையும் என்னை சேர்த்தியில் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் பாப்பாவை நடிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ போராடுறேன் ரீதா கிட்டேன்னு உங்கள் எல்லாருமே தெரியும் இவன் வந்து சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு பேரும் எதுக்கிற பாப்பாவோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறேன்னு என்னை சேர்த்து சொல்லிட்டு இருக்கான் சரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பேரும் ஓகே சொல்கிறீங்க அவ்வளோதான் அதுக்காக தான் வந்து ஓகே சொல்லலை ஆனால் நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னா பாப்பா நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன் ரீதாவை என்ன சொன்னாலும் சரி இது மேலாம் அமைதியெல்லாம் உட்காந்துருக்க முடியாது பாப்பாவோட நலன் முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பாப்பா நடிச்சு பெரியால் அவனுமே வேண்டாமா
முக்கியமா பாப்பாவை ஒரு பெரிய ரோல்ல பிக் ஸ்கிரீன்ல எல்லாருமே கூடி சீக்கிரம் பாக்கணும். அது எனக்கு ஆசை. எல்லாருமே கமெண்ட்ல சொன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் முக்கியமா போய் தியேட்டர்ல போய் பாப்பாங்க. அவங்க எவ்வளவு பேர் ரோட்ல போகும்போது என்னைய சொல்றாங்க ஒரு சித்தப்பாவா இருந்துட்டு ஏன் நீங்க வந்து மூவ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னைய திட்டுறாங்க. அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். சரி இன்னைக்கு வந்து அதாவது உங்கள்கிட்ட நம்பர் வாங்கிட்டு போய் மூவ் பண்ணலாம் தான் சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனல் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வச்சு மூவ் பண்ணலாம் தான் நான் அப்போ பெரிய பிளான் போட்டேன். ஆனால் நீங்கள் வந்து சண்டை போட்டுருக்கிறீங்க. சரி ஓகே கேஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ருத்திகா பாப்பாவுக்கு அந்த சினிமா சான்ஸ் வாங்கி கொடுக்காம விடக்கூடாது. வருஷத்தை மூவ் பண்ணுவாங்க, நம்மளும் மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஏதாவது அப்டேட் இருந்தது அப்படின்னா ருத்திகா பாப்பாவுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே கேஸ், பை பை.